அவசர சிகிச்சை தேவைப்படும் நேரத்துக்குள் கிடைக்காததால் பல உயிர்கள் அநியாயமாக பலியாகி விடுகின்றனர். சமீபத்தில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த 16 வயது மாணவி சரிகா 7 மணி நேரமாக அவசர சேவைக்கான ஆம்புலன்ஸ் வராத காரணத்தால் பரிதாபமாக இருந்திருக்கிறார். இது போன்ற உயிரிழப்புகளை தடுப்பதற்காகத்தான் கோடிக்கணக்கில் செலவு செய்து நாடு முழுவதும் 108 ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்டது. இந்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மிக முக்கியமான உயிர்காக்கும் சேவை செய்து வருகிறது. ஆரம்பத்தில் இதன் சேவை அனைத்து தரப்பினரும் பாராட்டும்படி இருந்தது. அழைத்த சில நிமிடங்களிலேயே ஆம்புலன்ஸ் வந்தது. ஆனால் வர வர வேகம் எடுக்க வேண்டிய இந்த துறை நடக்க முடியாமல் செயலிழந்து வருகிறது என்பதைத்தான் மாணவி சரிகாவின் மரணம் உணர்த்துகிறது. இந்த துறையில் எழுந்துள்ள பிரச்சனைகளும் அலட்சியமும் இந்த திட்டத்திற்கான நோக்கத்தை சிதறடிக்கிறது. அழைத்து 7 மணி நேரத்துக்கு பிறகுதான் ஆம்புலன்ஸ் வருகிறது என்றால் எந்த காரணத்தை சொல்லியும் இதை நியாயப்படுத்த முடியாது. மண்ணில் புதைந்த மாணவி சரிதாவோடு இந்த பிரச்சனைகளையும் புதைத்துவிட முடியாது. நடந்த தவறுக்கு நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்லாமல் துறையில் என்னென்ன கோளாறுகள் இருக்கின்றன என்பதை கண்டுபிடித்து சீர்படுத்த வேண்டியது அவசியம் மட்டுமல்ல அவசரமும் கூட. இந்த ஆம்புலன்ஸ் சேவைக்கும் அவசர சிகிச்சை தேவைப்படுகிறது என்பதுதான் நிதர்சனம். மேலும் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மாலை மலர் நியூஸ் ஆப்பை ஆப்பிள் மற்றும் ஆண்ட்ராய்ட் ஸ்டோர்ஸிலிருந்து இப்போதே டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள்.